சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஆஃப்டர்நூன்பா. நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். ஸோ அவ்வளோதான்ப்பா, டுவெல்த் லைஃபோட கடைசி எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டீங்க வெற்றிகரமா. டுவெல்த் ஹிஸ்ட்ரி எழுதிட்டு வந்திருக்கீங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க நினைக்கிறேன். நீ டே பயங்கரமாக என்ஜாய் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன். எக்ஸாமெல்லாம் எப்படி வேலைன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கப்பா. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களுக்கு கிரேஸ் மார்க் கொஸ்டின் ஏதாவது வந்துச்சேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கப்பா. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் சர்வீஸ் கொஸ்டின் இல்லை பிரிண்டிங் மிஸ்டேக்கோ இல்லை கொஸ்டின் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகல, அந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் உங்களுக்கு கிரேஸ் மார்க் வழங்க முடியும்ப்பா. அப்படி வந்துச்சேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அப்படி வந்த பட்சத்தில் கவர்மெண்ட் கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க. நான் என்னென்னு பார்த்து செக் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகேப்பா, உங்களுக்கான ஆன்சர் கே பார்த்தா தான் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய கௌதம் மேட்ச்சில் இன்னமும் ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்கா வாட்ஸ்அப்லேயும் டெலிகிராம்லையும் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்க. வித்தின் 5 to 10 minutes நம்ம வாட்ஸ்அப் டெலிகிராம்லையும் உங்களுக்கு ஆன்சர் சென்ட் பண்ணிடுவோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான ஜாயினிங் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் மறக்காமல் ஜாயின் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகேப்பா, இதுக்கு அடுத்தபடியாக டுவெல்த் ஹிஸ்ட்ரி எல்லாம் எப்படி எழுதிருக்கீங்க? ஐ திங்க் கொஸ்டின் ஈஸியாக இருந்துச்சா எப்படின்னு எனக்கே தெரியல. ஏன்னா நீங்கள் தான் சொல்லணும், நீங்கள் தான் எக்ஸாம் எழுதிருக்கீங்க. ஸோ ஃப்ராங்காக சொல்லுங்கள், ஈஸியாக இருந்துச்சா, டஃபாக இருந்துச்சா, இல்லை ஆவரேஜாக இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஸோ 2 marks 3 marks எப்படி கேட்டாங்க, கமெண்ட் செல்லில் எப்படி கேட்டாங்க, 90 marks எவ்வளோ மார்க் எடுப்பீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் டுவெல்த் எக்ஸாம் முடிச்சிட்டிங்கப்பா, இது இதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம் இருக்கீங்க, காலேஜ் என்ன குரூப் எடுக்கலாம் இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஏகப்பட்ட குழப்பங்கள்லாம் இருக்கும் கண்டிப்பாக என்ன குரூப் எடுக்கிறதுன்னு சொல்லி. ஸோ கண்டிப்பாக அந்த குழப்பத்தெல்லாம் தீரத்துக்கு நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு. ஓகேவா? ஓகேப்பா, இந்த வீடியோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல் இருக்கும். அவ்வளோதான், என்ன பசங்க எனக்கே தெரியல. ஏன்னா எக்ஸாம் வேறு முடிஞ்சிச்சு உங்களுக்கு. கண்டிப்பாக ஒரு ஹாப்பியில் நீங்கள் இருப்பீங்க. இப்போ என்ஜாய் பண்ணி இந்த ஒரு நாள் போய் நீங்கள் அவ்வளோ இதுக்கு மேலே போய் என்ஜாய் பண்ணுறது தான் வாழ்க்கையில். அடுத்து காலேஜ் போனால் ஜாலியாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்னு சொல்லி எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மைண்ட் செட்டை போய் என்ஜாய் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகேப்பா, இந்த வீடியோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு நம்முடைய வாட்ஸ்அப்லேயும் டவுன்லயும் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கான ஆன்சருக்கு அதில் வந்துடும். ஓகேவா? ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். வீடியோ பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ், பை பை.